ஸ்மார்ட் ஃபோன் பார்த்துருப்பீங்க, ஸ்மார்ட் வாட்ச் பார்த்துருப்பீங்க, ஏன் நிறைய ஸ்மார்ட் ஹோம் ஆக்சசரிஸ் கூட நம்ம வீடியோவில் பார்த்துருக்கோம். பட் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஸ்மார்ட் கார். என்ன கார்? எம்ஜி காமெட் இவி. ஓகே ராஜேஷ், ஸ்மார்ட் கார் அப்படின்னு சொல்றதுக்கு என்னென்ன ஸ்மார்ட் ஃபீச்சர்ஸ் இதில் இருக்கு? ஃபர்ஸ்ட் இது இவி. ஓகே, ரெண்டாவது? ரெண்டாவது உள்ள ஏரியா உட்காந்தானே நம்மளை அட்ராக்ட் பண்ற மாதிரி இன்ஃபோர்டைன்மெண்ட் சிஸ்டம், இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் ரெண்டுமே எல்இடியில் ஃப்ளோட்டிங் டிஸ்பிளேல கொடுத்துருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் டிஜிட்டல். ஃபுல் அண்ட் ஃபுல் டிஜிட்டல். ஓகே, வேற? வேற ஆப் கண்ட்ரோல் இருக்கு, அதை வச்சு என்ன பண்றது? ஆன் பண்ணிக்கலாம், ஆஃப் பண்ணிக்கலாம், இது மாதிரி நிறைய பண்ணிக்கலாம். ஆனால் நான் ஃபர்ஸ்ட் டிசைனை பத்தி தான் பேசுவேன். ஏன்? ஏன்னா எனக்கு பிடிச்ச டிசைன் தானே. அப்படி என்ன இருக்கு? எங்க கலர் எப்படி இருக்கு? கலர் ஓகே, லைட்டா ஏதோ ஷேர் ஆட்டோ ஃபீல் இருக்கு. எவ்வளவு பிரீமியமா இருக்கு டிசைன். ஃப்ரண்ட்ல அங்க பாருங்க அந்த கனெக்டிங் லைட்ஸ் எல்லாம் எவ்வளவு சூப்பரா இருக்கு. கியால இருக்கு மாதிரி கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்குல்ல? இதே மாதிரி டொயோட்டாலே ஒரு கார் நான் பாத்துருக்கேன், எனக்கு பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சிருச்சு டிசைன். இன்னொரு விஷயம், அதை கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். என்ன பண்ணலாம்? நமக்கு பிடிச்ச மாதிரி கலர்ஸ் மாத்திக்கலாம், பர்சனலைசேஷன் பண்ணிக்கலாம். உள்ள சீட் ஓ கலர் சேஞ்சிங் பாக்கா, விவோ மாதிரி? விவோ மாதிரி அந்த மாதிரி கிடையாதுங்க. நம்ம ஆர்டர் பண்ணும்போது சொன்னோம்னா நமக்கு பிடிச்ச மாதிரி கலரை ரெடி பண்ணி தருவாங்க, கஸ்டமைஸ் பண்ணி தருவாங்க. நிறைய பர்சனலைசேஷன் இருக்கு. நிறைய பர்சனலைசேஷன் இருக்கு. சீட் கவர் வேணா அதுக்கேத்த மாதிரி மாத்திக்கலாம். நம்ம என்ன கலர் செலக்ட் பண்றோமோ அதுக்கேத்த மாதிரி உள்ள வந்து நம்ம இன்டீரியரும் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். நானுமே நேத்து ஈவென்ட்ல பார்த்தேன், அந்த பூ வச்ச மாதிரி ரெட் கலர்ல, இந்த மாதிரி கிரீன் கலர்ல நிறைய கலர் கலரா வேரியன்ட் இருந்துச்சு. ஆனா ரொம்ப சின்னதா காம்பாக்டா இருக்க மாதிரி இருக்குங்க. அதாங்க ஹைலைட். ரோட்ல வரும்போது பாத்தீங்களா எத்தனை பேர் காரை பார்த்தாங்க, வீடியோ எடுத்தாங்கன்னு. கரெக்ட், அது ஒரு மாதிரி டிஃபரெண்டா சின்னதா இருக்கிறப்ப நிறைய பேருக்கு வந்து அட்ராக்டிவா தான் இருக்கு. அது இல்லாம எல்இடி பல்ப்ஸ் கொடுத்துருக்காங்க ரெண்டு பேருமே. ஓகே, இது வந்து இலுமினேட் ஆகும், அதாவது லைட் எரியும். பட் குவாலிட்டி எப்படி இருக்கும்? குவாலிட்டிக்கு உங்களுக்கு நாங்க வந்து பிராக்டிகல் கிளாஸ் எடுக்கிறேன். பிராக்டிகல் கிளாஸ் எடுக்கிறீங்க. இதை ஓபன் பண்ணுங்களேன். இதை ஓபன் பண்ணவா? அம்மாடி, க்ளோஸ் பண்ணி பாருங்க எவ்வளவு வெயிட்டா இருக்கு. நம்ம ஷிஃப்ட் கூட இந்த அளவுக்கு இல்ல. ஷிஃப்ட் கார் கூட சும்மா காத்து மாதிரி இருக்கும், அதை கம்பேர் பண்றப்ப ரொம்ப வெயிட்டா இருக்கு. நானும் நினைச்சேன் சின்ன காரா இருக்கு, குவாலிட்டியில சொதப்பிடுவாங்கன்னு தான் நினைச்சேன். இந்த டோரை திறக்கும் போதே தெரிஞ்சிருச்சு பில் குவாலிட்டி நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி. ஃபுல்லாமே எப்படி, பிளாஸ்டிக்கா மெட்டலா? மேக்ஸிமம் மெட்டல் தான். அங்கங்க நம்ம ஃப்ரண்ட் மட் கார்டு, பேக் மட் கார்டு மட்டும் பிளாஸ்டிக்ல இருக்கு, மத்தபடி நல்லா குவாலிட்டி எல்லாம் சூப்பரா இருக்கு. இந்த மாதிரி கார் குவாலிட்டி டெஸ்ட் எவனுமே பண்ணிருக்க மாட்டான். ஏன் ஒரு கல் எடுத்து தட்டுமா? அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு. எல்லாம் உங்களுக்காக தான் மாமா. இதே போனா இருந்துச்சா தூக்கி போட்டு விளாண்டுருக்கலாம். இதை எங்க தூக்கி போட்டு விளாடுவோம் மாதிரி. பின்னாடி பாத்தியா டிசைன் நல்லா இருக்க மாதிரி இருக்கு. ஒரே ஒரு நிமிஷம், பூட் ஸ்பேஸ் எங்கடா? இது என்னடா, இது வயர் வைக்கிறதுக்கு மட்டும் இருக்கு. இந்தா வந்துருச்சுல பூட் ஸ்பேஸ். ஓ, இதை தள்ளி விட்டு தான் நம்ம பூட் ஸ்பேஸா வந்து யூஸ் பண்ணுவோம். அப்ப ரெண்டு பேர் போனோம் அப்படின்னா அந்த லக்கேஜ் எல்லாம் வைக்கிறதுக்கு பின்னாடி இப்படிதான் வைக்கணும். நாலு பேர் போனா சங்கட்டம் தான். பேக் பேக் பண்ணிட்டு உட்காந்துக்கலாம். பேக் பேக்கா? நல்லா இருக்கியா? ஆமா, காம்பாக்ட் வெஹிக்கிள் சொல்லிட்டீங்க, அப்ப இவ்வளவுதான் இருக்கும். அக்செப்டபிள். காம்பாக்ட் அப்படின்ற ஒரு வேர்டுக்காக அக்செப்டபிள் சார். அவுட்லுக் அப்புறம் டிசைன்ல எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. ஆனா நான் வண்டியில ஏறி உட்கார்ந்தப்ப பார்த்தேன் சாவி எதுவுமே இல்ல. எங்க? ரிமோட் கண்ட்ரோல் தான் இருக்குல்ல. ஓ, போடலாம் தேவையில்ல. அதெல்லாம் வச்சிருந்தா போதும். கீலஸ் தான். உள்ள போய் உட்காந்துட்டு ஆன் பண்ணி நம்ம வாட்டு போய்க்கலாம். ஓகே, இதுல என்னென்ன பட்டன்ஸ் இருக்கு? லாக் பண்ணிக்கலாம். ஓகே, அன்லாக் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து பின்னாடி டிக்கி வேணா திறந்துக்கலாம். ஓகே, இவ்வளவு காம்பாக்டா கொடுத்துருக்காங்க. இந்த இருக்கு பாருங்க பேட்டரி. பேட்டரி இருக்கா? இந்த பிரேக் ஆயில். ஓகே, இந்த வைசருக்கு தண்ணி ஊத்துவோம்ல அதுன்னு நினைக்கிறேன். இது ஃபியூஸ் பாக்ஸ். ஹாரன் இருக்கு. ஓகே, ரொம்ப சின்னதா இருக்கு. சார்ஜிங் போர்ட்ஸ் பாத்தீங்களா? என்ன முன்னாடி கொடுத்துருக்காங்க. இதை ஓபன் பண்ணி தான் சார்ஜ் பண்ணணும். ஈவில ஒரு பிளஸ் பாயிண்ட் என்னன்னா மெயின்டெனன் காஸ்ட் வந்து கம்மி. ஆமா, நீங்க ஈவின்னு சொல்ல வந்தா எனக்கு ஞாபகம் வருது. இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஈவி வெஹிக்கிள் இல்லையா? ஆமா. இப்ப எவ்வளவு ரேஞ்ச் கிடைக்குது இந்த கார்? 100% சார்ஜ் பண்ணா 250 கிலோமீட்டர் போகும் சொல்லி கம்பெனி வந்து கிளைம் பண்றாங்க. ஓகே, அது என்ன நிறைய மோட்ஸ் எல்லாம் கூட இருக்குமே. ஆமா, ஸ்போர்ட்ஸ் மோட் இருக்கு, எக்கோ மோட் இருக்கு, நார்மல் மோட் இருக்கு. இப்ப ஸ்போர்ட்ஸ் மோட்னா? ஸ்போர்ட்ஸ் மோட்னா நல்லா குயிக்கா ஒரு 80-100 எல்லாம் போகணும் அப்படின்னா ஸ்போர்ட்ஸ் மோட்ல போட்டு பிக்கப் நல்லா இருக்கும். பிக்கப் நல்லா இருக்கும். எக்கோ மோடுன்றது? எக்கோ மோட்னா எக்கனாமி, கரெக்டா அந்த ஒரு 60-50 ஓட்டுவாங்களா? ரைட், கரெக்டான மைலேஜ் கொடுக்கும் அந்த ஸ்பீட்ல போனோம்னா. நார்மல் நார்மல் அது நார்மல் தான். அப்புறம் இதோட டிரான்சிஷன் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஆட்டோமேட்டிக். ஓ, டிரைவ் மோடு, நியூட்ரல், ரிவர்ஸ், அப்புறம் சார்ஜ் போட்டோம்னா சார்ஜிங் மோடுன்னு போட்டு வச்சுக்கலாம். எனக்கு முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த பெரிய டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஆமா, இதுல என்னென்ன பண்ணலாம்? லைவாவே பாத்துருவோம். ரைட்டு, என்ன சொல்ல போறேன்,
இது இருக்கு பாத்தியா, இது இன்ஃபோடெயின்மென்ட் சிஸ்டம், இது இன்ஸ்ட்ருமென்ட் கிளஸ்டர். இன்ஃபோடெயின்மென்ட் சிஸ்டம்ல மொபைல கனெக்ட் பண்ணிட்டு மேப் பாத்துக்கலாம். நெக்ஸ்ட் எக்கச்சக்க ஆப்ஸ் இருக்கு, ஸ்மார்ட் ஃபீச்சர்ஸ் இருக்கு, இதுல கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இங்க பாரு ஏசி கண்ட்ரோல்ஸ் இருக்கு, இதுல நம்ம பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட 55 பிளஸ் மேல ஸ்மார்ட் ஃபீச்சர்ஸ் வந்து இருக்கு, நம்ம அக்சஸ் பண்ணிக்கலாம் அதுல. ரைட். கால் பேசலாமா? ஆ, கால் பேசிக்கலாம். எஃப்எம் ரேடியோ இருக்கு, மியூசிக் பிளேயர் இருக்கு, பாட்டுலாம் கேட்டுக்கலாம் போலயே. பாட்டு போடும்ல, இதுنا இன்ஃபோடெயின்மென்ட் சிஸ்டம். கரெக்ட் தான். சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்கு? கேட்றோம், போடவா? போடு. இதுக்கு மேல போனா நம்மளுக்கு காப்பிரைட் வந்துரும். அதனால ஓகே, பட் நல்லா இருக்கு. அப்புறம் அந்த இன்ஃபோடெயின்மென்ட் சிஸ்டமோட கண்ட்ரோல் வந்து ஸ்டீயரிங்லயும் கொடுத்திருக்காங்க. இது வந்து இன்ஸ்ட்ருமென்ட் கிளஸ்டரோட கண்ட்ரோல். ரைட். இன்ஸ்ட்ருமென்ட் கிளஸ்டர்ல என்ன இருக்கு? ரேஞ்ச் காமிக்குது. ஓகே. பேட்டரியோட பெர்சன்டேஜ் இருக்கு. ஓகே. நம்ம ஓடோமீட்டர் இருக்கு, ஸ்பீடோமீட்டர் இருக்கு. ரைட். அப்புறம் நம்ம நியூட்ரல், டிரைவ் மோட் இதெல்லாம் போடுறோம்ல. ரைட். அதோட என்ன கியர்ல இருக்குன்றத பாத்துக்கலாம். என்ன கியர்ல இருக்கு, என்ன மோட்ல இருக்கு, ஸ்போர்ட்ஸ் மோடா, நார்மல் மோடா, எக்கோ மோடா, அது பாத்துக்கலாம். காரோட அனிமேஷன் வந்து இருக்கு. பிரேக் பிடிச்சோம்னா லைட் எரியுதா? பின்னாடி எப்படி லைட் எரியுமோ அதே மாதிரி லைட் எரியுது. இந்த கார் ஓபன் பண்ணா இந்த சைடு இது ஓபன் பண்ண மாதிரி ஓபன் பண்ண மாதிரி காமிக்குதுல. சோ அது வந்து எந்த டோர் ஓபன்ல இருக்குன்றதையும் அது அனிமேட் காமிச்சிருது. சீட் வந்து ரொம்ப கம்ஃபர்ட் அப்படினு சொல்ல முடியாது, பட் ஓகே, நல்ல ஹைட்டா இருக்கு மாதிரி ஒரு ஃபீல் இருக்குல. ஆமா, சொல்லிக்கிற அளவு இல்ல. பின்னாடி சீட்டிங் பொசிஷன்லாம் நல்லா இருக்கு. இந்த அண்டர் தை சப்போர்ட் இருக்குல, ஆமா, அதுதான் ரொம்ப ஒரு ரொம்ப நேரம் ஓட்ட முடியாது இல்ல. இருக்கு, ஒரு ஆட்டோல உட்கார்ந்து போற மாதிரி இங்கே தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. சிட்டி டிரைவுக்கு ஓகே, அதுவுமே ஆட்டோமேட்டிக்னால இந்த ஃபீச்சர்ஸ்ல மேனுவல் அரேஞ்ச்னு வெச்சுக்கங்களே, கியரை போட மாத்த அவ்வளவு நொந்துருவே மனசே பத்தியில. மோஸ்ட்லி ஈவி வந்து மேனுவல் இருக்காது. மேனுவல் இருக்காது, நான் சொல்றேன். இந்த இதுல கம்ஃபர்ட்ல இருந்துச்சுனா கரெக்ட். விண்டோ கண்ட்ரோல்ஸ் வந்து இங்க சைடுல இல்லாம சென்ட்ரல்ல கொடுத்திருக்காங்க. ரெண்டு நார்மல் கார்ல வந்து அந்த க்ளோ பாக்ஸ் ஒன்னு இருக்கும்ல, அதெல்லாம் எதுவுமே இல்ல. இந்த இருக்குல, இது பேர் வந்து ஸ்மார்ட் ஸ்டோரேஜ். அந்த அங்க அங்க கொடுத்திருக்காங்கல, இங்க வைக்கிறது, இங்க வைக்கிறது, அப்படிலாம் அப்படி நான் சொல்லலப்பா, கம்பெனி கிளைம் பண்றாங்க. இல்ல புரியல, இதுல என்ன ஸ்மார்ட்? அங்க அங்க ஸ்மார்ட் ஸ்டோரேஜ். ஓ, நீ அப்படி வரியா? வேற இப்ப டயர் பிரஷர் வந்து கூடவோ குறைச்சோ இருந்துச்சுன்னா வாய்ஸ் அலர்ட் பண்ணிருமா நமக்கு? மெயின் ஆப் கண்ட்ரோல் இருக்கு. இது டெமோ கார் நமக்கு சூட் பண்ண கொடுத்தனால நம்ம கனெக்ட் பண்ண முடியல. சோ அதை கனெக்ட் பண்ணிட்டோம்னா நிறைய அது ஆக்சஸ் பண்ணிக்கலாம். லைக் நீங்க சொன்ன மாதிரி ஆன் பண்ணலாம், ஆஃப் பண்ணலாம். அந்த இப்ப டயர் பிரஷர் மானிட்டர் சொன்னா அதை போன்லயே பாத்துக்கலாம். அது போன்லயே பாத்துக்கலாம். இதுலயுமே நமக்கு அலர்ட் பண்ணிரும். ரிவர்ஸ்ல எடுத்தோம்னா ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சார் இருக்கு. கேமராலாம் வருது. கேமராலாம் அதுலயே வந்துரும். சோ இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கு. இப்ப சார்ஜிங் ஸ்டேஷன் எங்க இருக்குன்றது நம்ம இதுலயே சர்ச் பண்ணிக்கலாம். வேற சேஃப்டிக்கு பிரேக்கிங்ல ஏபிஎஸ் இருக்கு. அப்புறம் ஈபிடின்ற ஒரு டெக்னாலஜி வேற யூஸ் பண்ணிருக்காங்க பிரேக்கிங்க்கு. அதனால சேஃப்டி நல்லா இருக்கும். ஃப்ரண்ட்ல வந்து டிஸ்க் கொடுத்துருக்காங்க, பேக்ல வந்து ட்ரம் கொடுத்துருக்காங்க. பிரேக்கிங்ல எந்த அளவுக்கு இருக்கு? சூப்பரா இருந்துச்சு. இன்ட்ரோ எடுக்கும்போது பாத்துருப்பீங்களா, எவ்வளவு வேகமா வந்து ஃபோர்ஸ் அனுப்பாரு. நல்லா கூட பிரேக் பிடிக்காம அது வந்து நான் ஹேண்ட் பிரேக் போடலங்க. சோ ஓவரால ஓட்டுறதுக்கு எப்படி இருந்துச்சு ராஜேஷ்? ஓட்டுறதுக்கு நல்லா இருந்துச்சு. என்ன கொஞ்சம் ஹைட்டா இருந்த மாதிரி இருந்துச்சு. அந்த காருக்கான அந்த கம்ஃபர்ட், அந்த ஃபீல் வந்து கிடைக்கல. அந்த சொகுசு, நம்ம கார்ல ஏறி உட்காந்தோம்னா ஒரு லக்ஸுரியா ஃபீல் பண்ணுவோம்ல. அப்புறம் நீங்க சொன்னது நானும் சொல்லுவேன், காம்பாக்ட். ஓகே, ஒத்துக்கிறேன். ரைட். ஓகே, நம்ம ஹோட்டல்ல இருந்து டிரைவ் பண்ணிட்டு வந்தீங்களா, எப்படி இருந்துச்சு டிரைவிங் கம்ஃபர்ட்? எனக்கு வந்து டிராஃபிக்ல ஓட்டுறப்ப பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப கம்ஃபர்டபுளா இருந்தது. வேற ஏதாவது மிஸ் பண்ணிட்டோமா? டயர் வந்து 12 இன்ச் தான் கொடுத்துருக்காங்க. ரொம்ப சிறுசா இருக்கா ஆட்டோ டயர் மாதிரி. அதனால வீல் பேஸ் வந்து ரொம்ப கம்மி. ஒரு கொஞ்சம் உயரமான, நார்மலா இருக்கிறத விட கொஞ்சம் உயரமான ஏதாவது ஸ்பீட் பிரேக்கர் இருந்தா தட்டும். சஸ்பென்ஷன் ரொம்ப மோசம். ஆனா கார் ஹைட் ஒரு 4 பேர், எதுவும் லக்கேஜ் எல்லாம் இல்லாம ஏதாவது ஆபீஸ் போறோம் இல்ல பக்கத்துல எங்கயா வெளியே போறோம் அப்படின்னா இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான். ஒன்னும் இல்ல, பட்ஜெட்ட பொறுத்துதான். பட்ஜெட் எவ்வளவு? நீ இப்ப ஃபெராரி லாம்போர்கினி எல்லாம் ஓட்டி இருக்க? ஜிடிஎல ஓட்டி இருக்கண்டா. காலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமா அதை பண்ணிட்டேன்.